ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே லேவியர் முகாமின் கடைசி நாள் கடைசி செஷன் ஃபைனல் செஷனுக்கு வந்திருக்கிறோம். செய்தியோடு நாம் ஆசீர்வாதத்தோடு கழிந்து செல்லவிருக்கிறோம். கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு குடும்பமாக ஏற்படுத்தி கொடுத்தார். ஒருவேளை மூன்று நாளும் வர முடியாவிட்டாலும் கூட இந்த கடைசி இரண்டு நாட்கள் நாங்கள் உங்களோடு கூட இருப்பதில் அதிக சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் அருமையான வாய்ப்பை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான சகோதரன் ஜெசையோடு நாங்கள் இந்த மிஷனரி பணியில் இணைந்து செய்வது ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னபடி திருச்சபை ஊழியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதை விட அதிக முக்கியத்துவத்தை நாங்கள் இந்த மிஷனரி இயக்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து செயல்பட்டு கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே இந்த இறுதி வேலை செய்தியும் நம் அனைவருக்கும் நிறைவாக ஆசீர்வாதம் தருவாராக. செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நான் நன்றியாக சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக இவ்வளோ ஒரு அருமையான என்ன சொல்கிறது சிறப்பான ஒரு ஒரு மாநாட்டை நான் எதிர்பார்க்கலை. இவ்வளவு பெயரையும் எதிர்பார்க்கல. இவ்வளவு அழகான ஏற்பாடுகளையும் நான் இந்த மிஷன் இந்தியா மூமெண்ட்டில் நான் எதிர்பார்க்கல. ஆனால் மிக நேர்த்தியாக செய்து கொடுக்கிறார். இல்லை அருமையான தம்பி ஜெசரியான் ஒருவேளை அவர் தனியாக முயற்சி செய்திருப்பார் என்றால் இப்படிப்பட்ட இயக்கத்தை நடத்திருக்க முடியாது. முதல்ல ஆண்டவருடைய துணை, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல் டுகெதர் எ டீம் ஒர்க். இல்லாட்டினா அது முடியாது. இத்தனை பேரும் சேர்ந்து அருமையான சகோதரனுக்கு கை கொடுத்து தோள் கொடுத்ததுனாலே இத்தனை ஒரு இயக்கத்தை நடத்தி சென்று கொண்டிருக்க முடியும். ஆகவே இட் இஸ் அ டீம் ஒர்க். ஒரு குழுவாக சேர்ந்து நீங்கள் அருமையான சகோதரனை தாங்கி வருகிறீர்கள். இந்த வாலிப உள்ளங்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டீம் ஒர்க்காக மியூசிக்லேயும் சரி, பாடல் வழியிலும் சரி, அந்த வர்ஷிப் வழியிலும் சரி, ரொம்ப நேர்த்தியாக செய்வதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். மாத்திரமல்ல மூத்த சபை போதகர் கோவை புதிருந்து வந்திருக்கார். அவர் ஏற்கனவே அறிவேன். அவரையும் குடும்பமாய் பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறேன். மாத்திரமல்ல இங்கிருந்து பஞ்சாபுக்கு சென்று ஊழியம் செய்து கொண்டு வருகிற அருமையான ஐயா ஈஸ்டர் அவருக்காக நான் நன்றி சொல்கிறேன். அவரை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக பல இடத்திலிருந்து வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இந்த மிஷினரி முகாமிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கடைசி செஷனிலே இயேசுவின் நாமத்தினாலே நெஞ்சார வாழ்த்துக்கிறேன். நான் சொல்கிறது அந்த பஞ்சாபி மக்களுக்கு புரியாது. அப்புறமா ஈஸ்டர் ஐயா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ரொம்ப அருமையாக ஆடினாங்க, டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தேன், ஐ வாஸ் கண்ட்ரோலிங் மை செல்ஃப், நானும் ஆடிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அருமையாக ஆடினாங்க அந்த வாலிப பிள்ளைகளும் சரி. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. முதல்ல ஆண்ட அந்த நாலு பையன்மார்கள் நல்லா குதிச்சு கீச்சு ஆண்டாங்க. இந்த ரெண்டாவது நாலு பிள்ளைங்க ஆண்டாங்க, காலில் பசை போட்டு ஒட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாலு காரணத்துலேயே வச்சுட்டு அவங்க நின்று இடத்துல அப்படியே ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா. அது கூட வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. கடவுள் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. பஞ்சாப் மாநிலத்திலே அந்த குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவர் நிச்சயமாக அந்த திருச்சபை ஆலயத்தை கட்டி முடித்து உங்களை அநேகர் நிச்சயமாக சென்று இந்த பரிசில் கலந்து கொள்வீர்கள். கர்த்தர் சித்தமாக நாங்களும் குடும்பமாக வந்து கலந்து கொள்வோம் என்று சொல்லி நம்பி விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். செய்திக்கு முன்பதாக ஒரு பாடலை பாட கேட்போம். சாஸ்திரியர் அம்மா பாடுவாங்க. வழக்கம் போல் சாஸ்திரியார் அம்மாவோட வேகமாக பேச முடியாது. அவங்க பேசணும்னு சொல்லி ஆயத்தமாக தான் வந்தாங்க, ஆனால் அந்த டயத்துக்குள்ளே முடியாது. நானே இந்த நாள் செய்தியை நான் கொடுத்துறேன். ஆனால் வழக்கமாக ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்தி பாடல் செய்தி பாடல் இப்படி 1.5 மணி நேரம் போகும். ஆனாலும் கூட காலத்தை கருதி நான் வேகமாக நான் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லி விடுகிறேன். அப்பப்போ ஒரு சில செய்திக்கு தக்கதான ஒரு சில கீர்த்தனை பாடல்களை சாஸ்திரியர் அம்மா பாட கேட்போம். இப்போது செய்திக்கு முன்பதாக வந்தாலுமே என்னாலுமே இந்நாளுமே என்கின்ற கீர்த்தனை பாடலை பாட கேட்டு ஜெபித்து நம் இந்த நாளின் செய்தி தியானம் செய்வோம். ஒரு சில கவிகளை மட்டும் பாடுவாங்க. இன்னே
தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபித்து செய்திக்குள்ளாக செல்லுவோம். அம்மந்த இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எழுந்து கட்டுவோம் என்கின்ற தலைப்பின் கீழாக மூன்று நாட்களாக லேவியர் முகாம் என்று சொல்லப்பட்ட இந்த அருமையான தலைப்பின் கீழாக சுவாமி மிஷன் இந்தியா இயக்கத்தில் எங்களை இணைத்து கொண்டு ஜெபித்து பாடலை பாடி சாட்சி சொல்லி இந்த முகாமில் கலந்து கொண்டு உற்சாகமாக கடைசி செய்தியை கேட்டு நாங்கள் புறப்பட்டு செல்லவிருக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நிறைவோடு நன்றியுள்ள மனதோடு நாங்கள் அவரவர் தங்கள் இருப்பிடத்துக்கு சென்று சேர கர்த்தர் உதவி செய்யும். அப்பா, இந்த செய்தியின் வேலை முழுவதுமாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆதாரமாக ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன், விரைவாக என்னோடு கூட திருப்புங்கள். மார்க்கையின் சுவிசேஷம் 1 பக்கம் 48, மார்க்கையின் சுவிசேஷம் 1 வசனங்கள் 21 துவங்கி 34 வரை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 1:21-44 வரை உள்ள பக்கம் 48 நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து கவனித்து கேளுங்கள். பின்பு கப்பர்நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய ஜப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடே அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேய நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. உடனே அவர்கள் ஜபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் சீமோன் அந்திரியா என்பருடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை என்பதே. கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஆண்டவர் செய்த 2 அற்புதத்தை குறித்து இந்த பகுதியில் நம்ம வாசிக்க கேட்டோம். ஒன்று, அவர் இதே போல் ஒரு ஓய்வு நாளிலே கப்பர்நகூம் என்கின்ற இந்த ஊரிலே ஒரு ஓய்வு நாளிலே ஆலயத்திலே அவர் பிரசங்கித்து விட்டு ஆராதனையிலே பிரசங்கித்து விட்டு அவர் வெளியே வருகிறார். அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷனை காண்கிறார். அவனை அந்த அசுத்தாவி அலைக்கடிக்கிறது. அந்த அசுத்தாவி பிடித்த மனிதனிலிருந்து அந்த பிசாசை அவர் விரட்டி அடிக்கிறார். அது அவர் செய்த முதல் அற்புதம் இந்த பகுதியில். அதை முடித்துவிட்டு பேதுருவின் வீட்டுக்கு செல்கிறார். ஒருவேளை சற்று ஓய்வெடுக்கும்படியாக பேதுருவின் வீட்டிலே அவருடைய மாமியார், மாமி ஒன்றும் காய்ச்சல் அடிக்குதுங்க அந்த அம்மாவுக்கு, நல்ல காய்ச்சல், திருநாள் சொல்லி தெரியல நமக்கு, படுத்த படுக்கையாக இருக்கிறாள். இவர்களை ஒருவேளை எழும்பி கவனிக்க முடியாமல் காணப்பட்டிருக்கலாம். ஆகவே இயேசு கிறிஸ்து பேதுருவின் வீட்டுக்கு செல்கிறார். பேதுருவின் வீட்டுக்கு சென்று பார்க்கின்ற சமயத்தில் பேதுருவின் மாமி காய்ச்சலாக இருப்பதை கண்டு அந்த படுக்கைக்கு சென்று அதை அவருடைய கரங்களை பிடித்து தூக்கி எடுக்கிறார். காய்ச்சல் நீங்கி சுகமடைந்து விட்டாங்க. இது அவர் செய்த 2 அற்புதம். இந்த 2 அற்புதத்தையும் ஒருவேளை 40 அல்லது 35 பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஒரு அற்புதத்தை குறித்து சற்று ஆழமாக நம்ம பார்க்கவிருக்கிறோம். பேதுருவின் மாமி சுகப்படுத்தப்பட்ட அந்த அற்புதத்தை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். பேதுருவின் மாமிக்கு என்ன, காய்ச்சல். அந்த காய்ச்சல் நீங்கி அந்த அம்மா அற்புதமான சுகத்தை இயேசாமியினாலே பெற்றுக்கொண்டாள். ஆனால் ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க, இயேசு சுவாமி செய்த அநேக அற்புதங்கள் இருக்குது.
அந்த மற்ற அற்புதங்களோடு கூட இந்த குறிப்பிட்ட அற்புதத்தை பேதுருவின் மாமி காய்ச்சல் நீங்கி சுகமானதை குறித்து பார்க்கின்ற சமயத்தில் நம்ம யோசிக்கிறோம்ல, இது என்னங்க அற்புதம்? அந்த அம்மா காய்ச்சலாக இருந்தாங்க, ஜுரம் அடிச்சது, அவ்வளோதான். ஏசாமி தொட்டார், சுகமடைஞ்சிடுச்சு. ஆனால் ஏசாமி செஞ்ச மற்ற அற்புதங்கள்லாம் யோசித்து பாருங்கள். செத்துப்போன பிரேதத்தை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினாரு, அது எவ்வளோ பெரிய அற்புதம்! காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினாரே, அது எப்படிப்பட்ட அற்புதம்! பார்ப்பதற்கு அருவருக்கத்தக்க குஷ்ணரோகியை தொட்ட மாத்திரத்தில் சுகப்படுத்தினாரே, அது எவ்வளோ பெரிய அற்புதம்! பிறவி கொடுனா அது தீமையுடைய கண்களை திறந்தாரே, அது எவ்வளோ பெரிய அற்புதம்! அதையெல்லாம் பார்க்குற சமயத்தில் இது என்னங்கய்யா சாதாரண அற்புதம்! ஜுரமாக இருந்தாங்க, அந்த அம்மா தொட்டாரு, சுகமடைஞ்சு விட்டு. இது என்ன பெரிய அற்புதம் என்று சொல்லி ஒருவேளை இந்த அற்புதத்தை சாதாரணமாக எண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சற்று ஆழமாக இந்த பகுதியை தியானிக்கின்ற சமயத்தில் இது சாதாரணமான அற்புதமாய் காணப்பட்டாலும் இதனுடைய பின் விளைவுகள் அசாதாரணமாய் காணப்பட்டது. அதை குறித்தான் சொல்ல வந்திருக்கிறேன். தோ திஸ் மிரக்கிள் அப்பியர்ஸ் டு பி அ மைனர் ஒன், தி ரிசல்ட்ஸ் வேர் மேஜர். பார்ப்பதற்கு சாதாரண அற்புதம், ஆனால் அதனுடைய விளைவுகள் நம்ம பார்க்க போகிறோம். அது மாபெரும் காரியத்தை செய்து முடித்தது, அசாதாரணமாய் செய்து முடித்தது. இந்த அற்புதத்தில் 2 காரியங்களை குறித்து உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். பேதுருவின் மாமி சுகப்படுத்தப்பட்ட காரியத்தில் 2 காரியத்தை நம்ம சற்று ஆழமாக நோக்கி பார்க்க வேண்டியிருக்குது. என்ன காரியம்? 1, தி மிரக்கிள் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் செய்கை. 2, தி மினிஸ்ட்ரி ஆஃப் த உமன், மாமியின் சேவை, அல்லது பேதுருவின் மாமியின் சேவை. 2 சொல்லமா ஞாபகம் வச்சுக்கலாம். 2 போத் ஃபேக்டர்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் எம். மிரக்கிள் மினிஸ்ட்ரி, மிரக்கிள் ஆஃப் ஜீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் த உமன். இயேசுவின் செய்கை, மாமியின் சேவை. முதல்ல சொன்னேன், இயேசுவின் செய்கை. இது ஒரு சாதாரண அற்புதம் அல்ல, மாபெரும் அற்புதம். அதனுடைய விளைவுகளை நம்ம பார்க்க போயிருக்கிறோம். இந்த அற்புதத்தை செய்தவர் யார்? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு 247 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு நாமந்தான் எல்ஷடாய். எல்ஷடாய் இஸ் அன் ஹீப்ரூ நேம், விச் மீன்ஸ் காட் ஆஃப் த மவுண்டன்ஸ். எபிரேய மொழியில் எல்ஷடாய் என்றால் மலைகளினுடைய கடவுள் என்று சொல்லி பொருள். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு அருமையான ஆங்கில பாடலை கேட்கவிருக்கிறோம். எல்ஷடாய் அந்த பொருளை விளங்கின ஒரு அருமையான பழைய காலத்து 80வது ஆண்டில் வெளிவந்து ஒரு ஆங்கில பாடலை பாடி கேட்டு நாம் தொடர்ந்து செய்தியை தியானம் செய்வோம். எல் ஷடாய், காட் ஆஃப் த மவுண்டன்ஸ்.
by the power of your name. El Shaddai, El Shaddai, El Hamkona Adonai. I will praise and lift you high. El Shaddai, El Shaddai, El Shaddai, El Eliona Adonai. Age to age, you're still the same. By the power of your name, El Shaddai, El Shaddai, Er Kamkona Adonai. I will praise and lift you high, El Shaddai. Through the years you've made it clear that the time of Christ was near. Though the people couldn't see what Messiah ought to be, your most awesome work was done through the frailty of your Son. I will praise and lift you high, El Shaddai. ரெண்டு காரியம் சொன்னேன். முதல்ல இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் த உமன், அடுத்தது மிரக்கிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் செய்த அற்புதம், இயேசுவின் செய்கை. இயேசுவின் செய்கை, ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? அந்த அற்புதத்தை செய்தார். காய்ச்சலால் காணப்பட்ட பேதுருவின் மாமியை கட்டிலிருந்து கரங்களை பிடித்து தூக்கி எடுத்து சுகப்படுத்தினார். கொஞ்சம் அந்த நடந்த நிகழ்ச்சியை, சம்பவத்தை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவோம். என்ன நடக்குது? இயேசு சுவாமி தம்முடைய சீடர்களோடு கூட அவர் பேதுருடைய வீட்டுக்கு போகிறாரு. அந்த அம்மா படுத்திருக்கிறாங்க. கற்பனை செய்து பார்ப்போம், எத்தனை பேர் போகிறாங்க? பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, நாலு பேர் போகிறாங்க. அங்கே பேதுருவின் மாமி ஜுரத்தினாலும் படுத்திருக்கிறாங்க. இயேசு சுவாமி போய் அந்த அற்புதத்தை செய்கிறார். அந்த சூழ்நிலையை சற்று யோசித்து பார்க்குற சமயத்தில் மூன்று காரியங்கள் நமக்கு ஞாபகத்து வரும். என்ன அற்புதம் அது? தெர் வாஸ் அ சிம்பிள் காட்டேஜ், நம்பர் ஒன். நம்பர் டூ, அ புவர் உமன் வாஸ் தேர். ரெண்டாவது, ஒரு ஏழை ஸ்திரீயானவள் காணப்பட்டு கொண்டிருக்கிறாள். யார் அவள்? பேதுருவின் மாமி. எ சிம்பிள் காட்டேஜ், ஒரு சின்ன குடிசை, ஏழை ஸ்திரீ, அ புவர் உமன், அண்ட் அ காமன் ஃபீவர், சாதாரண காய்ச்சல். சுலபமாக ஞாபகம் வச்சுக்க முடியும் நமக்கு. ஒரு சின்ன குடிசை, ஏழை ஸ்திரீ, சாதாரண ஜுரம். அ சிம்பிள் காட்டேஜ், அ புவர் உமன், அ காமன் ஃபீவர். ஆனாலும் கூட இது ஒரு சாதாரண குடிசையாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு சுவாமி அந்த குடிசையிலே அந்த அற்புதத்தை செய்வதற்கு தயங்கவில்லை. அடுத்தது, இந்த பேதுருவின் மாமியை பற்றி யாருக்குமே தெரியாது, பேர் கூட போடப்படலை. ஒருவருடைய நூற்றுக்கு அதிபதியின் மனைவியாக இருந்திருப்பாளே என்றால் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆளுநருக்கு சொந்தக்காராக இருந்தால், பிலாத்துக்கு சொந்தக்காராக இருந்தால் தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சாதாரண ஒரு மீனவனுடைய தாயார் அந்த ஏழை ஸ்திரீ, ஆனாலும் கூட அவளுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்தார். மூன்றாவது, சாதாரண ஜுரம், ஒரு கேன்சர் சுகப்படுத்தினா பெரிய காரியம், அது ஆண்டவர் ஒருவேளை சர்வ வல்லமையோடு இறங்கி செய்திருக்கலாம். இது ஒரு சாதாரண ஜுரம், ஆனாலும் கூட ஒரு விழியிழந்த குருடனுக்கோ ஒரு தொழுநோயாளிக்கோ ஆண்டவர் எவ்வளவு இரக்கமாக வல்லமையாக அற்புதம் செய்தாரோ அதே இரக்கத்தையும் கரிசனையும் அன்பையும் வல்லமையும் இந்த சாதாரண குடிசையில் ஒரு ஏழை ஸ்திரீக்கு சாதாரண ஜுரத்துக்கு ஆண்டவர் செய்தார். சொல்கிற காரியங்கள் விளங்கிக் கொள்கிறோம் சொல்லி நம்புகிறேன். ஆண்டவருக்கு இந்த அற்புதத்தை கண்டு கழிப்பதற்கு திரள் கூட்டம் இல்லை, ஆர்ப்பரிப்பதற்கு ஆட்கள் இல்லை, விளம்பரப்படுத்துவதற்கு மக்கள் இல்லை, ஆனாலும் கூட ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் காட் நெவர் எக்ஸ்பெக்டட் எனி ரெப்புடேஷன், ரெக்கக்னேஷன் ஆர் அப்ரிசியேஷன். யட் ஹி புட் ஃபார்வர்ட் ஆல் ஹிஸ் எஃபோர்ட்ஸ், ஆல் ஹிஸ் லவ், ஆல் ஹிஸ் கம்பேஷன் டு ஹீல் அ சிம்பிள் வுமன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திரளான கூட்டம் கண்டு கழித்து விளம்பரப்படுவதற்கு ஆட்கள் இல்லாவிட்டாலும் கூட, சாதாரண ஒரு குடிசையில் ஒரு ஏழை பெண்ணுக்கு சாதாரண காய்ச்சலுக்கு அவர் எப்படி மிகப்பெரிய அற்புதத்துக்கு அந்த மன துருக்கத்தோடு சர்வ வல்லமையோடு அன்போடு இறங்கி செய்வாரோ அதே காரியத்தை ஆண்டவருக்கு செய்தார். ஆண்டவரிடத்தில் பச்சைபாதம் இல்லைங்க. அவர் 5000 பேருக்கு உணவு கொடுத்தார்,
அது உணவு கொடுத்து முடித்த பிற்பாடு எல்லாரும் சேர்ந்து அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தார்கள். ஆண்டவர் அவரை விட்டு கடந்து போய்விட்டார். 5000 பேர் மக்கத்தில் மிகப்பெரிய அற்புதம் செய்த ஆண்டவர் எவ்வளோ பிரபலமாக இருப்பார் இல்லையா? அவர் கீர்த்தி எல்லா இடத்துலையும் பரவிச்சு. ஆனால் இங்கே 5000 பேர் இல்லை, 5 பேர் தான் இருக்கிறாங்க. யார் அந்த 5 பேர்? திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வேதத்தை வாசித்திருக்கிறோம். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். பேதுரு அந்திரேயாவுடைய மாமியார் இருக்கிறாங்க. அந்த 5 பேர் தான் இருக்கிறாங்க. 5000 பேர் இல்லை, 5 பேர் மக்கத்தில் சாதாரண ஒரு குடிசையில் 7 ஸ்திரீக்காக சாதாரண ஜுரத்துக்காக ஆண்டவர் அதே அளவு அந்த கரிசனையும் அன்பையும் வல்லமையும் வெளிப்படுத்தினார். இது ஆண்டவருடைய குணாதிசயங்க. அவருக்கு விளம்பரப்படுத்துவதற்கு ஆட்கள் தேவையில்லை, ஆர்ப்பரிப்பதற்கு மக்கள் தேவையில்லை, கைதட்டி உற்சாகப்படுத்துவதற்கு மக்கள் தேவையில்லை. எளிமையாக யாருக்கும் தெரியாத அளவில் சாதாரணமாக அந்த மாபெரும் காரியத்தை அவர் செய்து முடித்தார். நீ யோசித்து பாருங்கள், ஒரு சில ஊழியக்காரர்கள் தங்களுடைய கூட்டத்துக்கு குறைஞ்சது 500 பேர் வரணும்னு சொல்லி கண்டிஷன் போடுறாங்க. 500 பேர் வரலன்னா என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே 5 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனாலும் கூட மாபெரும் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அது மாத்திரமல்ல, நமக்கு தெரியும், வேதத்தில் வாசித்திருக்கிறோம், கதரேனர் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல ஒரே ஒரு மனிதன் பிசாசு பிடித்தவனாய் காணப்பட்டான். அந்த ஒரு மனிதனுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு கூட காலையில் படகுகள் ஏறி சாயங்கால நேரத்தில் மாலை நேரம் வரை பிரயாணம் பண்ணி அந்த கடற்கரையில் வந்து இறங்கி அந்த ஒரு பிசாசு பிடித்த மனுஷனை சுகப்படுத்தி விட்டு திரும்பி போனார். அதெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. விளம்பரப்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லை, ஆரவாரிப்பதற்கு மக்கள் இல்லை, கைதட்டுவதற்கு திரண்ட கூட்டம் இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் எளிமையாக தான் செய்வது மற்றவருக்கு தெரியாமல் போகாமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை என்று சொல்லி செய்கின்ற ஒரு அருமையான மனிதர். இன்று ஆட்கள் வேண்டும், ஆட்கள் வேண்டும், திரளான அற்புதங்களை கண்டுகளிக்க கூட்டத்துக்கு வந்து சேர ஆட்கள் வேண்டும் என்று சொல்கிறவர்களை பார்த்தால் மிகுந்த வேதனையாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாமும் கூட ஆண்டவரை பின்பற்றுகிற நாமும் கூட ஒருவேளை விளம்பரத்தை எதிர்பார்க்காதபடிக்கு நாம் செய்கிற ஒரு சில நல்ல காரியங்கள் நல்ல யோசித்து பாருங்க. நீங்கள் நானும் ஒரு சில சமயத்தில் அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு செய்கிற ஒரு சில நல்ல காரியங்களை யாராவது பார்த்தா நல்லாயிருக்கும், உள்ளத்தில் யோசிக்கிறோம், ஐயோ அவங்க அப்ரிஷியேட் பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்க பார்க்காம விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஏங்குவோம். இது மனுஷகத்தில் உண்மைதான். ஆனாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் எப்படி இயேசு சுவாமி செய்த அந்த மாபெரும் அற்புதத்தை குறித்து அவர் எந்த விதத்திலும் அவர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு எளிமையாக தாழ்மையாக அர்ப்பணிப்போடு செய்தாரோ, அதே போல் மாபெரும் காரியத்தை நீங்களும் நானும் மற்றவர்கள் நோட்டீஸ் பண்ணாலும் சரி, மற்றவர்கள் நோட்டீஸ் பண்ணாமல் போனாலும் சரி, செய்வதற்கு ஆயத்தமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அதுதான் இயேசுவின் செய்கை. இந்த அற்புதத்தான் சொல்ல விரும்புகிறேன். 5000 பேர் மத்தியில் அற்புதம் செய்தார், ஒருத்தனுக்காக யாருக்கும் தெரியாமல் சென்று கடற்கரையில் அற்புதம் செய்தார். இங்கு ஒரு சாதாரண 7 ஸ்திரீக்காக, ஒரு குடிசையில் சாதாரண ஜனத்துக்காக ஆண்டவர் விளம்பரத்தை எதிர்பார்க்காதபடி அற்புதம் செய்தார். அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் மற்றவர்களாலே பார்க்க முடியாமல் போய்விட்டாலும் கூட சரி, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு விளம்பரப்படுத்தாதபடிக்கு தெரிவிக்காதபடிக்கு செய்ய கர்த்தர் நமக்கு இந்த பகுதியின் மூலமாக நமக்கு கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் அவர். இல்லை அந்த 7 ஸ்திரீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி தெரியல. பேதுருவின் மாமியார் என்ன காய்ச்சல்னு சொல்லி போடப்பட்டிருக்குது, என்ன காய்ச்சல் என்று சொல்லி நமக்கு தெரியாது, எவ்வளோ வேதனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து என் மகனோடு கூட, என்னுடைய மருமகனோடு கூட வருவார், என்னை சுகப்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை. வந்தார், சுகப்படுத்தி விட்டார். அந்த அற்புதமான அந்த ஸ்திரீயுடைய ஜபத்தை கூட ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய ஜபத்தை கேட்கிறவர். அவர் பாவிகளுக்கு நண்பர், பாவிகளுக்கு சிநேகிதன் இல்லையா? அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? முக்கியமாக இயேசு கிறிஸ்து பாவிகளோடு போகிறார், சாப்பிடுகிறார், பேசுகிறார், சம்பாஷிக்கிறார். அதுதான் அவர் மேலே வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு. The main accusation against Jesus Christ was moving with sinners. He eats with sinners. அதுதான் அது மிகப்பெரிய குற்றமாக கருதினார்கள். இன்னைக்கு உங்களுக்காக எனக்காகத்தான் அவர் நண்பராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த நேரத்திலும் கூப்பிடலாம், நம் விண்ணப்பத்தை கேட்பதற்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறார். பாவிக்கு அவர் நேசர், உங்களுக்கு எனக்கு அவர் நேசர். சாஸ்திரியுடைய ஒரு கீர்த்தனை பாடல் ஒன்று உண்டு, அர்த்தமுள்ள ஒரு கீர்த்தனை பாடல். பாவிக்கு நேசராரே, நெறிந்த நாணலை மொறியார், புரிந்த திரியை அணையார். அர்த்தமுள்ள இந்த கீர்த்தனை பாடலின் ஒரு கவியை பாட கேட்டு நாம் தொடர்ந்து செய்தியை தியானம் செய்வோம். பாவிக்கு நேசராரே, இயேசு மனுவேலரே.
पावी कुनी सरा रे आ மிக முக்கியமான காரியம் என்ன முதலாவது பார்த்தோம் the miracle of Jesus இயேசுவின் செய்கை கடைசியாக the ministry of the woman மாமியின் சேவை பேதுருவின் மாமி செய்த சேவை என்ன அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் மார்க் 1 அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கிறேன் பக்கம் 48 அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள் அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார் உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று சரிங்க அதுக்கு அப்புறம் ரெண்டு வரி இருக்கு அதை என் பைபிள்ல நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் என்ன வரி முக்கியமான ஒரு காரியம் ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் அதை தான் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய வேத புத்தகத்துல ஜுரம் நீங்கின உடனே அவள் செய்த காரியம் என்ன அவள் எழுந்து அந்த ஐந்து பேருக்கும் ஒருவரை நான்கு பேருக்கும் பணிபடி செய்ய ஆரம்பித்து விட்டாள் As soon as she was healed, she started serving them. அதான் முக்கியமான காரியம் She was saved to serve. அவள் சுகமாக்கப்பட்டது பணிபடி செய்ய சேவை செய்ய உதவி செய்ய அது அந்த அம்மா ரொம்ப அழகா காட்டுறாங்க ஜுரம் கடுமையான ஜுரம் என்ன ஜுரம் சொல்லி தெரியாது இயேசு கிறிஸ்து கையை பிடித்து தூக்கி எடுத்த உடனே ஜுரம் போய் விட்டது எழுந்த உடனே அவள் அவர்களுக்கு பணிபடி செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த அஞ்சு பேருக்கும் இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்து அந்த ஐந்து பேருக்கும் உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் சேவை செய்ய ஆரம்பித்து விட்டால் பணிபடி செய்ய ஆரம்பித்து விட்டால் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் சுகமாக்கப்பட்ட உடனே அவள் அவர்களுக்கு சேவை செய்தால் ஐந்து பேருக்கு பணிபடி செய்தால் அவள் குணமாக்கப்பட்டது சுகமாக்கப்பட்டது மற்றவர்களுக்கு உதவி செய்ய பணிபடி செய்ய சேவை செய்ய Yes, she was saved to serve others. மறந்து போக வேண்டாம். இன்னைக்கு உங்களை என்னைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ நோயிலிருந்து சுகப்படுத்தியிருக்கிறார். சுகப்படுத்திருக்கிறார் இல்லையா? சுகப்படுத்தியிருக்கிறார். பாவங்களை மன்னித்திருக்கிறார். ரட்சித்திருக்கிறார். அவருடைய வெளியேறப்பட்ட இடத்தினாலே கழுவி சுத்தி இருக்கிறார். நம்மை சுகமாக்கப்படுது சுகபோகமாய் வாழ்வதற்காக அல்ல சும்மா உட்கார்ந்திருக்கிறதாக அல்ல நேற்று கூட சொன்னேன் உங்களை மன்னியும் அவர் சுகப்படுத்தியிருப்பதற்கு மற்றவர்களுக்காய் பணிபடி செய்ய சேவை செய்ய மற்றொரு தேவைகளை அறிந்து உதவி செய்யும்படியாகத்தான் அதைத்தான் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் உங்களை எண்ணி ஆண்டவர் சுகப்படுத்திருக்கிறார் எனக்கு ஒன்றும் நோய் இல்லைன்னு சொல்லாதீங்க நம்ம எல்லாருமே பாப நோயை பிடித்தவர்கள் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பாப நோயை விட்டு நம்மை சுகப்படுத்தியிருக்கிறார் அற்புதமான விடுதலை கொடுத்திருக்கிறார் சுகம் பெற்று நம்ம சும்மா உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டு 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 போடுறதுக்காக அல்ல வார்த்தைகளை கேட்டு மற்றவர்களுக்கு பணிபடி செய்யும்படியாக சேவை செய்யும்படியாக உதவி செய்யும்படியாக நம்ம அந்த காட்டு தான் செஞ்சாங்க இல்லை அஞ்சு பேருக்கு பணிபடி செஞ்சாங்க சுகமாக்கப்பட்ட உடனே
பேதுருவின் மாமி அவங்க வீட்டில் மறுபடியும் சொல்கிற அந்த அஞ்சு பேர் யார்? இந்த அம்மா பணிபுரி செய்தது பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், ஏசு சுவாமி. அந்த அஞ்சு பேருக்கு மட்டும் அந்த வீட்டில் உடனே பணிபுரி செஞ்சாங்க. அவர் தான் செஞ்சாங்களா? அடுத்த வசந்த வாசத்து பார்ப்போம். சாயங்காலமாகி, 32வது வசனம், சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்து விட்டார். நல்ல கவனிங்க, அந்த அம்மா சுகமாக பட்ட உடனே எழும்பி அந்த ஐந்து பேருக்கு பணிபுரி செய்தால், உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால், அது முடிந்த உடனே வீட்டு வாசலில் இயேசாமி வந்திருக்காருன்னு சொல்லி செய்தி வருது. கப்பர்நகூமில் இருக்கிற அத்தனை பேரும் இல்லையா, அந்த வசனம் அப்படி தான் போட்டிருக்கு பாருங்க. பட்டணத்தார் எல்லாரும், எந்த பட்டணத்தார்? கப்பர்நகூமை சேர்ந்த ஏராளமான வியாதியஸ்தர்கள், தி என்டையர் சிட்டி ஆஃப் கப்பர்நகூம் கேதர்ட் அரவுண்ட் தி ஹவுஸ் ஆஃப் பீட்டர். எல்லாம் வீட்டு வாசலுக்கு முன்பாக நிற்கிறாங்க. யார்? எல்லா வியாதியஸ்தவர்கள், சுகவீனமானப்பட்டவர்கள், பிசாசு பிடித்தவர்கள், அந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து வந்து பேதுருவின் வீட்டு வாசல் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க? கற்பனை பண்ணி பாருங்க. ஏசாமி சுகம் கொடுத்தாரு, எங்கள் வீட்டு வந்தவர்களுக்கு சாப்பாடு போட்டேன், ஒரு மூலையில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி உட்காந்துருக்க முடியாது அந்த அம்மாவில். ஏன்? அந்த வீட்டு வாசலுக்கு உண்பதாகத்தான் அத்தனை பேரும், பட்டணத்தார் அனைவரும் கூடி வந்து நிற்கிறாங்க, எல்லாம் வியாதியஸ்தர்கள். இந்த அம்மா போய் மூலையில் ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. அத்தனை பேர் தன் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட போது ஏசுவாமி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கற்பனை செய்து பார்ப்போம். வேதத்தில் இல்லை, யோசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. வீட்டு வாசலில் அத்தனை வியாசலில் கூடி இருக்கிறாங்க. ஏசுவாமி அவளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், சுகம் அடித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அங்கே வந்திருக்கிற கூட்டத்தார் மத்தியில் யாராவது கேட்டிருப்பாங்க அந்த அம்மா பார்த்து, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கம்மா. இந்த அம்மா உள்ளே போய் தண்ணி எடுத்து வந்திருப்பாங்க. அம்மா பச்சை தண்ணி குடிக்கிறியம்மா, நாலு நாளாக காய்ச்சல்மா, சுடு தண்ணி கொடுமா. இந்த அம்மா உள்ளே போயிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொரு அம்மா கேட்டிருப்பாங்க, அம்மா ரொம்ப வேர்க்குதுமா, ஒரு விசிறி இருந்தால் கொடுமா. இந்த அம்மா உள்ளே போய் ஒரு விசிறி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொருத்தர் சொல்லிப்பார், ஐயா ரொம்ப பசியாக இருக்குமா, ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மா, உள்ளே போய் ஏதாவது ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொருத்தர் சொல்லிப்பார், குளிராக இருக்குமா, ஒரு போர்வை கொடுமா, போர்வை கொடுத்துருப்பாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, கொஞ்சம் படுக்கிறமா, அதனால் முடியல, காலெல்லாம் வலிக்குது, ஒரு பாயை போடுமா, உள்ளே போய் எடுத்து பாயை கொண்டு போட்டிருப்பாங்க. இப்படி கற்பனை செஞ்சு பாருங்கள். அந்த அம்மா சும்மா இருந்திருக்கவே மாட்டாங்க, உள்ளே போய் 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 ஒவ்வொரு காரியமும் எடுத்துக்கொண்டு வந்து எல்லாருக்கும் தலை முடிந்த அளவுக்கு பணிபடி செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படி வேகத்தில் இல்லை, கற்பனை செய்து பார்ப்போம். இதுதான் உண்மையாக இருந்திருக்க முடியும். ஷீ ஸ்டார்டட் சர்விங் தி என்டையர் சிட்டி ஆஃப் கப்பர்நாவும். ஐந்து பேருக்கு பணிபடி செய்தார்கள், சுகமாக்கப்பட்ட உடனே சும்மா இருக்கிற, அதுக்கப்புறம் வீட்டு வாசலில் அத்தனை பேர் நிற்கின்று கொண்டிருக்கிறார்கள். தன்னால் முடிந்த காரியங்களை உதவிக்காக கேட்டு வந்திருக்கவர்களுக்கு பார்த்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இனி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் வேத வாசிப்பு, ஜபம், உபவாசம், ஒர்ஷிப், அழுதி செல்வது மட்டுமல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இல்லையா. ஏசாமி செய்வதெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏசு கிறிஸ்து ஜபித்தா நாம் ஜபிக்கிறோம், வேதமாசித்தார் வேதமாசிக்கிறோம், உபவாசித்தார் உபவாசிக்கிறோம், பிரசங்கித்தார் சில சமயத்தில் நாமும் பிரசங்கம் பண்ணுகிறோம், அவர் பாடினார் நாமும் பாடுகிறோம். அவ்வளோதான் அவர் செஞ்சாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏசு கிறிஸ்து பிரசங்கித்தார் பிரசங்கிக்கிறோம், பாடினார் பாடுகிறோம், ஜபித்தார் ஜபிக்கிறோம், உபவாசித்தார் உபவாசிக்கிறோம், அவ்வளோதான் அவர் செஞ்சாரா? அதோடு கூட சேர்ந்து அவர் செய்த காரியம் என்ன? லூக்கா என்ன சுவிசேஷத்தில் போடப்படல, லூக்கா சுவிசேஷன் எழுதுகிறான். அப்போஸ்தலன் அப்படின்னு புத்தகம் 10:38 அவரை குறித்து லூக்கா எழுதும்போது, அப்போஸ்தலன் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஹி வெண்ட் அபவுட் டூயிங் குட். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், சமுதாயத்துக்கு நன்மை செய்கிறவராக, சேவை செய்கிறவராக, உதவி செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். வெறும் ஜபம் மண்டு பண்ணிட்டு போல, பிரசங்கம் மண்டு பண்ணிட்டு போல, கிறிஸ்தவனே கிறிஸ்தவனே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வது, சேவை செய்து வாழ்வது, பணிபடி செய்து வாழ்வது. அவரை குறித்த சங்கீதக்காரன் சொல்கிறான், 119:68 சங்கீதம் 119:68 தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அழகாக சொல்கிறான். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நல்லவர் மட்டுமல்ல, போதிக்கிறவர் மட்டுமல்ல, ஜபிக்கிறவர் மட்டுமல்ல, சமுதாயத்துக்கு நன்மை செய்கிறவராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அதை செய்கிறோமா? ஏசாமி ஜபித்தார் ஜபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறார் வேதம் வாசிக்கிறோம், உபவாசித்தார் உபவாசம் பண்ணுகிறோம், உதவி செய்கிறவராக, நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தாரே, அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ? யோசித்து பாருங்கள். இந்த அம்மாவுக்கு சுகம் கிடைத்த உடனே எழும்பி ஐந்து பேருக்கு பணிபடி செய்தால், அன்று மாலை வழியில் அந்த ஊர் முழுக்காக காணப்படுகின்ற வியாதிஸ்தர்கள் கூடி வந்து சேர்ந்திருக்கிறாங்க. தன்னால் முடிந்த காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் உங்களிடத்திலிருந்தும்
ऊपर प्रसंग मटमल पाट मटमल वार्त कसी मटमल पाड़ समुदाय सेवे नाम मुड़ उदी कर्तर तम ऊपर पाविकार मरपोल ऐसामी तन कुबूर उन्नतमान दैव वान भूमि पड़ते सर्व वलम कर्तर तनकोदार मनुष्य कुमार ऊड़ी वराल ऊड़ से वार अमान वार्ता He never came into this world not to serve, not to be served, but to serve. ஊழியம் கொள்ளும்படி வராதபடிக்கு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக சேவை செய்யும்படியாக வந்தாரே. உலகத்திலே எந்த ஒரு தெய்வமும் மனிதனுக்கு சேவை செய்யும்படியாக வரவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர. எத்தனை உண்மை பாருங்க. அதனால தான் இன்றைக்கு அவரை போல ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தமான மெய்யான யூனிக் காட் உலகத்திலே இல்லை என்று சொல்லி சொல்கிறோம். அவரை போல தெய்வத்தை கொண்ட ஜாதி மக்கள் பாக்கியவான்கள். நீங்கள் நானும் பாக்கியவான்கள். அவரைப்போல தெய்வம் யாருக்கு கிடைக்கும்? அவரைப்போல தெய்வம் எந்த ஒருவேளை கடவுளை அறிந்தவர்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் அந்த ஸ்லாக்கியம் உண்டு. அவரை போல யாருக்கு அப்படிப்பட்ட தெய்வம் கிடைக்கும்? ஒரு அருமையான கிராமிய பாடலை ஒன்றை கேட்கப் போகிறோம். இன்னும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவதுக்கு 14 நிமிஷம் இருக்கு. ஒரு கிராமிய பாடலை கேட்கப் போகிறோம். ஆண்டவருடைய அருமையான குணத்தை குறித்து ஃபோக் சாங் வி ஆர் கோயிங் டு லிசன். என் கணவனை போல எவருக்கு கிடைக்கும்? அந்த கீர்த்தனை பாடலை பாட கேட்போம். அது வித்தியாசமான ஒரு காரியம். சாஸ்திரியர் அம்மோட ஒருத்தர் இடையில பேசுவார், வசனம் பேசுவார், டூ இட் மாதிரி ஒருத்தர் பாடுவார். அவர் யாருன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். அந்த பாட்டை கேட்போம். இப்போ கணவனை போல் எவருக்கு கிடைக்கும்? என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும்? சொந்தமிடன் வந்தனை கல்யாணம் முடிக்கும். என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும்? பாவியை தள்ள மாட்டார், பக்தரை கைவிட மாட்டார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு சொல்கிறார். பாவியை தள்ள மாட்டார், பக்தரை கைவிட மாட்டார். ஆவி பீரியும் போது, ஆவி பீரியும் போது அன்பரை பீரிய மாட்டார். என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும்? சொந்தமுடன் வந்தனை கல்யாணம் முடிக்கும். என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும்? ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணை. அழி பொங்கி வந்தாலும், ஆபத்து நேரிட்டாலும், பால் உலகில் எந்த நயே, பால் உலகில் எந்த நயே பாதுகாப்பாடி காலமும். என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும்? சொந்தமுடன் வந்தனை கல்யாணம் முடிக்கும். என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும்? Thank you.
உன்னை தேடிந்தார், என்னை தேடிந்தார், நம்மை பூரிந்தார், அன்பை பொழிந்தார், உன்னை தேடிந்தார், என்னை தேடிந்தார், நம்மை மன்னந்தார். ஆமேன். அரணான கோட்டை தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். பரவினை வந்தாலும் வாதை பிடி நேர்ந்தாலும் சொராதீருக்க பெலன், சொராதீருக்க பெலன், சீராய் தந்தார் சாளும் என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும், சொந்தமுடன் வந்தனை கல்யாணம் முடிக்கும், என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும். பாடுவேதன் நாயகன் நல்லாயன் அருள் புரியும் சகாயன், ஆடனுக்கு நல்லாயன் அருள் புரியும் சகாயன், என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும், சொந்த மூடன் வந்தனை கல்யாணம் முடிக்கும், என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும், எவருக்கு கிடைக்கும், எவருக்கு கிடைக்கும். என் கணவனை போல எவருக்கு கிடைக்கும் சொல்லிட்டு சாஸ்திரியார் அம்மா மனசில் என்ன வச்சு இந்த பாட்டு பாடலை, இந்த பாடுடைய அர்த்தமே வேறு நமக்கு தெரியும் இல்லையா. நம்முடைய மணவாளன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மணவாட்டியாருங்க நீங்களும் நான், திருச்சபை மணவாட்டி. ஆகவே சாஸ்திரியார் தன்னுடைய கற்பனையில் என் கணவனைப் போல, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவைப் போல திருச்சபையாக உங்களுக்கு எனக்கும் எந்த தெய்வம் கிடைக்கும் என்பதாக எழுதப்பட்ட ஒரு அருமையான பாரம்பரிய பழைய காலத்து கீர்த்தனை பாடல். இடையிடையில் ஒருத்தர் பேசினார்லேயே வசனம், அவங்க அப்பா தான் அது, பாகவதர் வேதநாயகம் சாஸ்திரியார் தான். சரி, அப்பாவும் மகளும் சேர்ந்து அந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. அந்த பாரம்பரிய கீர்த்தனை பாடல் அடங்கிய அந்த சீடிக்களும் எம்பிக்கு தெரியலும் அங்கே இருக்கு. தேவைப்படும் என்றால் நீங்கள் கடைசி நாள் போகின்ற சமயத்தில் அதை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். சரி, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த இந்த செய்தியில் இந்த அற்புதம் ஒருவேளை சாதாரணமாக தோன்றினாலும் அதனுடைய விளைவுகள் அசாதாரணமாய் காணப்பட்டது. தோ இட் அப்பியர்ஸ் டு பி எ மைனர் ஒன், தி ரிசல்ட்ஸ் வேர் மேஜர். என்ன விளைவுகள் அசாதாரணமாக காணப்பட்டது? அந்த அம்மா காய்ச்சல் சுகப்படுத்தப்பட்ட உடனே அஞ்சு பேருக்கு மட்டுமல்ல ஊருக்கே பணிவிடை செய்ய ஆரம்பித்து விட்டால். அசாதாரணமான காரியத்தை இந்த ஒரு ஸ்திரீயின் மூலமாக ஆண்டவர் செய்து முடித்தார். காய்ச்சல் சுகமாயிடுச்சு, ஆனால் அது விளைவு என்ன? அந்த கப்பநவூர் பட்டத்தினால் காணப்பட்ட வியாதியில் அத்தனை பேருக்கும் சுகம் அடிப்பதற்கு இந்த ஒரு ஸ்திரீ கருவியாக பயன்பட்டாள். த சேஞ்ச் இன் த லைஃப் ஆஃப் ஒன் உமன் லெட் டு த சேஞ்ச் இன் த லைஃப்ஸ் ஆஃப் மெனி. ஒரே ஒரு ஸ்திரீயின் வாழ்க்கையில் காணப்பட்ட மாற்றம் அந்த ஊரில் உள்ள பட்டணத்தில் எல்லாருக்கும் முன்பதாக ஒரு அருமையான ஆசீர்வாதமாக பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு உங்களை என்னையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தியிருக்கிறார், குணப்படுத்தியிருக்கிறார். நம்மால் முடிந்த சேவையை, ஒருவேளை உதவியை, பணிபுரிய மற்றவர்களுக்கு செய்யும்படியாக. சேவையை செய்யணும்னா நான் இன்னும் அன்னை தரசா போல வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு ஒருவேளை வேலை செய்து கொண்டு போகாமல் ராஜினாமா செய்து விட்டு வியாபாரம் செய்து கொண்டு போகாமல் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து சமுதாய சேவை செய்ய வேண்டும் அடிச்சு நான் சொல்ல வரல. இருக்கிற இடத்துலேருந்து நம்மால் முடிந்த உதவி, கஷ்டப்படுகிற நம்மை விட உதவி தேவைப்பட்டு கொடுக்குற குடும்பத்துக்கு, தனிப்பட்ட மனிதனுக்கு செய்ய முடியும். ஒருவேளை நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே, நம்ம தெருவில் ஒருவேளை கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம கட்ட முடியும். அது ஒரு சின்ன உதவி, அது ஒரு ஊழியம், கர்த்தருக்காக செய்கின்ற ஒரு ஊழியம். ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருப்பாங்க, முழுவதும் நம்மால் கட்ட முடியாமல் இருக்கலாம். ஒரு சின்ன பார்ட், அம்மா ஐயா இதை உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வச்சுக்குவாங்க, கொடுக்கலாம். அது கர்த்தருக்காக செய்கின்ற ஊழியம், அது பணிவிடை, அது சேவை. சில குடும்பங்களில் தன் கூட யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்லி காத்திருக்கின்ற வயதானவர்கள் உண்டு. அவர்களை பார்த்து அவங்க சொல்வதே ரெண்டு வார்த்தை கேட்டுட்டு வந்தீங்கன்னா அது அவளுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். அது ஒரு சேவை, அது ஒரு பணிபடை, அது ஒரு ஊழியம். ஒரு சிலரை பார்த்து அவர் சொல்கின்ற கஷ்டங்களை கேட்பதற்கு ஆட்கள் இல்லை, அவர் சொல்வதை காது கொடுத்து நன்றாய் கேட்டுவிட்டு ஒரு நாலு காரியத்தை நீங்கள் சொல்லலாம். இது நான் செய்து கொண்டு வருகிற ஒரு காரியம்,
கிட்டத்தட்ட 26 வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறோம். ஒரு சில சமயங்களில் கூட்டம் முடித்து வீட்டுக்கு போவோம், ஃபோன் பண்ணுவாங்க கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள், அல்லது மற்றிருந்து ஃபோன் நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் கஷ்டத்தை கேட்பதற்கு வீட்டிலோ அருகேயோ யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ பொறுமையாக அவர் சொல்வதை காது கொடுத்து கேட்டு கொண்டிருப்பேன். அதை உங்களுக்கு சொல்ல நீங்களும் செய்யலாம். அது ஒரு ஊழியம். பொறுமையாக அவங்க சொல்கிற கஷ்டத்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் 4 காரியங்கள் சொல்லுவேன். ஒன்று, எல்லாத்தையும் கேட்டு அந்த அம்மாவை பற்றி அந்த ஐயாட்டே சொல்லுவேன், ஐயா அம்மா தம்பி தங்கச்சி கவலைப்படாத, முதல் வார்த்தை கவலைப்படாத, டோன்ட் வொரி அபவுட் இட். ரெண்டாவது, நானும் உங்களுக்காக ஜபிக்கிறேன். நான் ஜபிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. ஐ வில் ஆல்சோ ப்ரே ஃபார் யூ. நானும் உங்களுக்காக ஜபிக்கிறேன். ஏன்னா நான் ஜபினால் நினைத்துன்னு சொல்லி சொல்ல முடியாது. நானும் உங்களுக்காக ஜபிக்கிறேன். ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கேட்க கேட்க ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி வரும். முதல்ல சொல்லுவேன் கவலைப்படாதீங்க, ரைட். அடுத்து நானும் உங்களுக்காக ஜபிக்கிறேன். ஊழிக்கார் ஜபத்தை நடக்குன்னு சொல்லி அனைவர் யோசிச்சிருக்கிறாங்க. ஆகவே நானும் உங்களுக்காக ஜபிக்கிறேன். ரெண்டாவது காரியம், ஆஹா இவர் நமக்காக ஜெபம் பண்ண போகிறார், நீங்கள் இதை செய்யலாம். மூன்றாவது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் குடிச்ச மாதிரி வரும். நாலாவது காரியம், விரைவில் உங்கள் நிலைமைகள்லாம் மாறிவிடும். இந்த 4 காரியத்தை தான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் கழிச்சு, 1 மாதம் கழிச்சோ, அல்லது 6 மாதம் கழிச்சோ, அல்லது சில சமயத்தில் 1 வருஷம் கழிச்சோ ஃபோன் பண்ணுவாங்க. அதே ஆளுங்க, அதே நபர்கள்ட்ட ஃபோன் பண்ணி, அங்கிள் அல்லது தம்பி, ஐயா அன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பிரச்சனை நான் சுத்தமாக மறந்தே போயிருப்பேன். அவங்களுக்காக ஜெபமண்டிருக்கவே மாட்டேன். நான் வந்து ஜெபமண்ண கூடாது என்பதற்காக இல்லை, அநேக ஜெபக்குறிப்புகள் மத்தியில் இதை மறந்துருப்பேன். ஆனால் அவள் முதல்ல பேசுகிற சமயத்தில் 4 காரியங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த உற்சாகம், அவர் என்ன செய்வாங்க, அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவர்கள் ஜெபத்தையே ஆண்டவர் கேட்டு அவளுக்கு உதவி செஞ்சிருப்பாரு. அவங்க ஃபோன் பண்ணுவாங்க 2 மாதம் 4 மாதம் 1 வருஷம் கழிச்சு, ஐயா அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னல, ஆமாம் ஆமாம் சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டார் ஐயா. என் ஜெபத்தை கேட்கல, அவங்க ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்டிருக்கார். ஆனால் என்ன நடந்திருக்குது, அந்த 4 காரியங்கள், 4 வார்த்தை சொன்னோம் பார்த்தீங்களா, அது அவளை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. அவர்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவர் அவருடைய ஜெபத்தையே கேட்டு அற்புதம் செய்திருக்கிறார், அந்த பிரச்சனை விடுதலை கொடுத்திருக்கிறார். இது ஒரு அருமையான ஊழியம். இதுக்கு வந்து நம்ம போய் தியாலஜி காலேஜ் போய் படிச்சுட்டு வரணும்னு சொல்லி அவசியம் இல்லை. யாருக்கு நமக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டாம். கஷ்டப்படுகிற பாதிக்கப்படுகிறவர்களை அவர் சொல்லுவதை காது கொடுத்து கேட்டு 4 காரியம், கவலைப்படாதீங்க உங்களுக்காக நானும் ஜெபம் பண்ணுறேன், ஞாபகம் இருக்கிற சமயத்தை அவளுக்காக ஜெபியுங்கள், உங்களுக்காக நானும் ஜெபம் பண்ணுறேன். மூன்றாவது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான்காவது, சீக்கிரத்தில் நிலைமைகள் மாறும், உங்களுக்கும் அது ஆசீர்வாதம். ஏன்னால் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், அவர்களுக்கும் கேட்கின்ற அவர்களுக்கும் அது ஒரு ஆசீர்வாதம் தான். அப்போ இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களை செய்ய முடியும். மிகப்பெரிய பிரசங்கம் இல்லை. தீகார் ஜெயிலில், மத்திய சிறைச்சாலையில் பூலாந்தேவி உயிரோடு இருந்த சமயத்தில், அந்த அம்மா இப்போ இல்லை, பயங்கரமான கொலைகாரி கொள்ளைக்காரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிறைச்சாலை அடைத்தார்கள். இப்படி ஒரு மிஷனரி இயக்கம் அந்த சிறைச்சாலை சென்று சிறைச்சாலை ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ எல்லா கைதிகள் மத்தியிலே இயேசுவின் அன்பை குறித்து காஸ்பல் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தில், அந்த குழுவில், அந்த காஸ்பல் டீமில் ஒரு வயசான பாட்டிமா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏன் எல்லாருக்குமே சொல்கிறோமே சுவிசேஷம் சொல்கிறோமே, அந்த பூலாந்தேவிட்ட போய் சொல்லிட்டு வரலாமே. அந்த குழு தலைவர் சொன்னார், பாட்டிமா உங்களுக்கு அந்த அம்மாவை பற்றி தெரியாது, கொடுமையான கொள்ளக்காரி அவங்க, கொலைக்காரி அவங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க. இல்லை இல்லை நம்ம போகலாம், அந்த பாட்டிமாவை சொல்கிறாங்க, இல்லை நம்ம போய் எல்லாருக்கும் சொல்லுவோம், அந்த அம்மாவுக்கும் சொல்லும், ஐயோ பாட்டிமா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நியூஸ் பேப்பரும் வாசிக்கிறது கிடையாது, டெலிவிஷனும் பார்க்கறது கிடையாது, யாருமே சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, பயங்கரமான கொலைகாரி அந்த அம்மா, கொள்ளக்காரி. இந்த அம்மாவுக்கு, இந்த பாட்டியம்மாவுக்கு மனசே கேட்கல. அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் போய் அந்த அம்மாட்ட போய் சொல்லிட்டு வரேன். எல்லாருமே, சரி பாட்டிமா உனக்கு புரியல, நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்க. இந்த பாட்டிமா ரொம்ப சந்தோஷமாக அந்த பூலாந்தேவியுடைய அறைக்கு சென்றாங்க. தூரக்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பூலாந்தேவியுடைய வாசலில் தனியில் 2 சென்ட்ரி போட்டுக்கிறாங்க. பயங்கரமான கொலைகாரங்களுக்கு, கொள்ளைக்காரர்களுக்கு தனியாக ஒரு செல்லு வச்சுருப்பாங்க. அந்த செல்லில் 2 சென்ட்ரி வச்சு, 2 போலீஸ்காரங்க ஆயுதமேறிய காவல் காவல் நின்று கொண்டு இருக்கிறாங்க. தூரக்கேந்து இவங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழுவை சேர்ந்தவர்கள் பாட்டியமாக வேக வேகமாக சந்தோஷமாக போகிறாங்க. அந்த செல், அந்த சிறைச்சாலைக்கு உண்பதாக, அந்த செல்லுக்கு உண்பதாகனு பூலாந்தேவி அந்த அம்மா உள்ளே இருக்கிறாங்க. இந்த பாட்டியமாக வெளியிலிருந்து 2 வார்த்தை பேசுகிறாங்க. ஏதோ கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு கார் இவ்வளோ தூரக்கு இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க நினச்சாங்க ஒரு 1/2 மணி நேரம் சுவிசேஷம் சொல்லுவாங்கன்னு சொல்லி. 1/2 மணி நேரம்னா ஒன்றுமே இல்லை, 1 நிமிஷம் கூட இல்லை. அந்த பாட்டியமா ஏதோ சொல்லிட்டு வேகமாக சந்தோஷமாக திரும்பி வந்துட்டே இருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த பாட்டியம்மா பார்த்து கேட்டாங்க, நீங்கள் என்னம்மா சொன்னீங்க, ஒன்றுமே சொல்லியே நீங்கள். இல்லை இல்லை, நான் காஸ்பல் சொல்லிட்டேன், நான் சுவிசேஷத்தை சொல்லிட்டேன். சுவிசேஷத்தை சொல்லிட்டீங்களா, 1 நிமிஷம் கூட நீங்கள் பேசலையே, நீங்கள் என்னம்மா பாட்டியம்மா சொன்னீங்க. இந்த பாட்டியம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு ஹிந்தி தெரியாது,
நான் இதை சொல்றேன் அந்த பாட்டி மச்சான ரத்ன சுருக்கமான வார்த்தை சுவிசேஷம் தெரியுமா ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் வீ டூ லவ் யூ அவ்வளோதான் சொன்னாங்க புலாந்தேவி இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார் நாங்களும் உன்னை நேசிக்கிறோம் ரெண்டே வார்த்தை தான் வந்துட்டாங்க என்ன நடந்துச்சு தெரியுங்களா மெல்ல போய் எட்டி பார்க்குறாங்க அந்த குழுவில் வந்து அத்தனை பேர் காஸ்பல் டீமில் அந்த பிரபலமான கொலகாரி கொள்ளக்காரி ரெண்டு கரங்களால் அந்த ஜெயில் கம்பியை பிடித்து கொண்டு முட்டி 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 மோதி கதறி கொண்டிருக்கிறாள் அந்த ரெண்டு வார்த்தை அவள் உள்ளத்தை உடைத்தது அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த காரியத்தை கொஞ்ச காலத்துக்கு முன்பு தான் சொல்லியிருக்க கூடாதான் என் வாழ்க்கையை மாற்றிருப்பேனே என் இப்படிப்பட்ட கொலகாரியான கொள்ளைக்காரன் என்னையும் நேசிப்பதற்கு உலகத்தில் ஒரு தெய்வம் உண்டா கால தாமதம் செய்து வந்து சொல்லியிருக்கலை என்று சொல்லி காதறி அழுது கொண்டிருந்தால் நடந்த சம்பவம் இது ரெண்டு வார்த்தைகள் ஒரு உள்ளத்தை உடைக்கும் அந்த ஆத்துமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் பெரிய பிரசங்கம் அல்ல ரெண்டு ரெண்டு மணி நேரம் பிரசங்கம் அவசியம் இல்லை கீபோர்டு போர்டு பாடுவது அவசியம் இல்லை ஒருவேளை அருமையாக இசைக்கருவியை மீட்டு பாடுவது அவசியம் இல்லை ரெண்டு வார்த்தைகள் கஷ்டப்படுகிற குடும்பத்தை பார்த்து தனிப்பட்ட மனதை பார்த்து ஒரு சின்ன உதவி ஒரு சின்ன வார்த்தைகள் ஒரு சின்ன புன்முறுவல் அது போதும் நான்கு வார்த்தைகள் சொன்ன காரியங்கள் போதும் பணிவிடை செய்யலாம் ஆண்டவருக்காக மறந்து போக வேண்டாம் கடைசியாக சொல்லி நிறைவு செய்கிறேன் அந்த மாமியார் சுகப்படுத்தப்பட்ட பிற்பாடு அவள் ஊருக்கே பணிவிடை செய்ய ஆரம்பித்தால் சேவை செய்ய ஆரம்பித்தால் நம்ம ஊருக்கே செய்ய வேண்டாம் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு நம்முடைய தெருவில் நாம் வேலை செய்து கொண்டிருக்கிற அலுவலகத்தில் நாம் வேலை செய்து கொண்டிருக்கிற பள்ளிக்கூடத்தில் நாம் வாழ்ந்து கொண்ட ஊரில் நமக்கு தெரியும் இந்த குடும்பம் கஷ்டப்படுறாங்க இந்த தனிப்பட்ட மனிதன் வேதனைப்பட்டு கொடுக்குறான் ஒரு சின்ன உதவி செய்வோம் ஒரு சின்ன உதவி செய்வோம் சேவை செய்வோம் உதவி செய்வோம் கர்த்தர் அதை ஊழியமாக எடுத்துக்கொள்கிறார் We need not be a lighthouse in a distant place. Instead, let us be a candle in our own place. ஒரு பெரிய கலங்கரை விளக்கமாக நம்ம வாழ வேண்டும் என்று சொல்ல அவசியம் இல்லை இருக்கிற இடத்துல ஒரு மெழுகு திரியாக மெழுகு விளக்காக வாழ திரியக தேவன் தாமே நமக்கு கிருபை தேவ செய்வாராக எல்லாரும் எழும்பி நிற்போமா சொன்ன நேரத்தில் நான் முடிச்சுட்டேன் நம்ம எல்லாருக்கும் தெரிந்து ஒரு பாடலை கடைசியாக பாடி முடிக்க போகிறோம் நான் முடிவு ஜெபத்தை முடித்த பிற்பாடு சாஸ்திரியருடைய கீர்த்தனை பாடல் ஒன்று உண்டு கடைசியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கீர்த்தனை பாடல் தான் அதை பாடி நாம் நிறைவு செய்து ஆசீர்வாதத்தோடு நாம் கலந்து செல்லவிருக்கிறோம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடுவோம் கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம் நல்ல தகப்பனே மூன்று நாள் லேவியர் முகாமை எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளவு அழகாக எவ்வளவு கிருபையாக எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து கொடுத்துறேன் நன்றி 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 இயேசு சுவாமி எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியுள்ள மனதோடு எழும்பி கட்டுவோம் சுவாமி இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கட்ட வேண்டுமோ அதையெல்லாம் கட்டுவதற்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறீர் நன்றி சுவாமி அதே போல எங்களுக்காய் வாழ்ந்தது போதும் சுவாமி மற்றவர்களுக்காய் வாழ பணிபடி செய்ய சேவை செய்ய உதவி செய்யவோ எங்களுக்கு உதவி செய்யும் இந்த கடைசி செய்தி வேலைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர் உமக்கு நன்றி சுவாமி இந்த முகாம் முடிந்து உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வீட்டுக்கு செல்லும் போது அவருக்கு வேண்டிய எல்லா பாதுகாவலை தாரும் சுவாமி மகிழ்ச்சியான நேரங்களை தாரும் கற்றுக்கொண்ட காரியத்தை சென்று தங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி வாழ உதவி செய்யும் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யும் அர்ப்பணிப்போடு ஊழியத்துக்கு கொடுத்து வாழ நீர் உதவி செய்யும் ஏற்பாடு செய்த ஜெசரியான் குடும்பத்தினர் அது மாத்திரமல்ல பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சிறப்பு பேச்சாளர் வந்து ஒவ்வொருவரும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆயிரமாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பஞ்சாபிலிருந்து வந்து அருமையான மக்களையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா பூர்ணமான கிருபை அவர்களை தாங்கட்டும் கரம் பிடித்து தொடர்ந்து அவர்களை வழிநடத்தட்டும் நெஞ்சார வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம் பாரேருநீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு பாரேருநீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரை சுநாதனுக்கு Thank you.
ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம் நீதி பாரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு நீதி பாரன் ஓதும் மானுகூலனுக்கு உயர் மானுவேலனுக்கு சீரை சுநாதனுக்கு ஜெய மங்களம் ஆதித்திரி ஏகநாதனுக்கு சுபமங்களம் மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம் கானால் நாள் தேயனுக்கு கன்னி மாரிசேயனுக்கு கானால் கோனார் சகாயனுக்கு கோனார் சகாயனுக்கு சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம் லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரம பதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு பக்த ரூபகாரனுக்கு பரம குமாரனுக்கு சீரை சுநாதனுக்கு ஆதித்திரி ஏகநாதனுக்கு சுபமங்களம் சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம் ஆதித்திரி ஏகநாதனுக்கு சுபமங்களம் 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 நின்ற வண்ணமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்து கொண்டு வருகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயனில் ஆவியானுடைய வழிநடத்தலும் பாதுகாவலும் ஒத்தாசையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து ஆண் நடத்தி காப்பாராக. அமீன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதும் மீறி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.